நம்ம தேர்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்துடும் ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம் இனிமேல் தொடர்ந்து கிளாஸஸ் இருக்கும் நம்மளுக்கு எக்ஸாம் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க நம்ம கிளாஸஸில் இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் ஸ்வர் லெட்டர்ஸ் பார்த்துருக்கோம் வேஞ்சின் லெட்டர்ஸ் பார்த்துருக்கோம் இந்த லெட்டர்ஸில் நல்லா திருப்பி திருப்பி பாருங்கள் நல்லா எழுதி பாருங்கள் டெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக லெட்டர்ஸ்லாம் கொஷின்ஸ் வரும்ப்பா அதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து என்ன பண்ணுருக்கோம் நம்ம போயம் பார்த்துருக்கோம் பிரார்த்தனா போயம் பார்த்துருக்கோம் அதையும் நல்லா படிச்சுக்கோங்க அதுலேருந்து கொஷின்ஸு ஒன் வேர்ட்ஸ்லாம் வரும் அதையும் நல்லா எழுதி பாருங்கள் டிக் வேர்ட்ஸ்லாம் நல்லா எழுதி பாருங்கள் டிக் வேர்ட்ஸ்லாம் மிஸ்ஸிங் லெட்டராக தான் கொஷின் கேட்பாங்க கொஷின் பேப்பரில் வரும் அதனால் நல்லா டிக் வேர்ட்ஸை எழுதிப்பார் ஓகேவா அடுத்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அதை மறந்துருப்ப அதை பற்றி ஜஸ்ட் ஒரு க்ளூ கொடுத்துட்டே வரேன் பாருங்கள் இங்கே என்னது ஒரு குரோவெல்லாம் என்ன பண்ணியிருக்குது கூட்டமாக இருக்குது இதை பற்றி என்ன யோசிக்க தோணுது அப்படின்னாக்கா நம்ம லெசன் ஓரெண்டாக என்ன யோசிக்கலாம் அப்படின்னாக்கா ஒன்னா இருக்க கற்றுக்கணும் இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும் ஒன்றா இருக்க கற்றுக்கணும் இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க ஒன்றா இருக்க கற்றுக்கணும் இந்த உண்மையை ஏ ஒத்துக்கணும் ஓகேவா இப்போ இதுலேருந்து ஏதாவது புரியுதா மிஸ்ஸு இந்த லெசன் ஒரு ஏதோ போகிறாங்களே என்னங்கிறது புரியுதா ஓகே லெசனை மறந்துருப்பீங்கிறதுக்காக ஜஸ்ட் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு க்ளூ கொடுத்துட்டே வரேன் இது என்னதுக்கு இந்த கவுலானது ஒரு கும்பலாக இருக்குது இது ஓரிடரா லெசன் பார்த்தேமே ஞாபகம் வருதா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரிவைஸ் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் ஒன் இந்த கவுலாகனது ஒன்றா இருந்தவர்களும் அதுங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரல அப்புறம் என்ன பண்ணிச்சிங்க அதுங்க ஒரு ஷேர் என்னென்னது சிங்கத்தோட பேச்சை கேட்டு ஒன்றுத்துக்குள்ளே சண்டை போட்டு தனித்தனியாக போச்சு அதனால என்ன பண்ணி போச்சு ஏமாந்து போய் சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிற மாதிரி ஆச்சு இல்லையா அதுதான் இந்த பாடத்தில் தீமே ஓகேவா என்னது விஷயம் என்னது பாடுதோ செகண்ட் லெசனாக பார்த்தோம் அதோடய ஷீர்ஷகின ஹெட்டிங் என்ன ஹெட்டிங்குறது ஏக்தா காஃபல் இந்த ஏக்தாஃபு ஏக்தா காஃபல் அப்படிங்கிற லெசனை ஏற்கனவே நான் நடத்திட்டேன் திருப்பி உங்களுக்காக ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் கொடுக்குறேன் ஓகேவா அது என்னன்னாக்க ஏக் ஜெங்கல்மே சார் காயே ஏக் சாத் ரகத்தீத்தி ஒரு காட்டில் நாலு பசுக்கள் ஒன்றாக வசித்து கொண்டிருந்தது அழகு நகி ஹோ தீத்தி ஒன்று கொன்னும் தனியாக போனதே இல்லை எங்கே போனாலும் என்ன பண்ணும் நாலும் ஒன்றாக தான் போகும் வேக் ஏக் சாத் ஜங்கல்மே பா காஸ் சர்னே ஜா தீத்தி அது என்ன என்னது ஒன்றா காட்டுக்கு போய் என்ன பார்த்து காஸ்ன்னு என்னது புல் புல்லை தேடி சாப்பிட்றதுக்காக போணுச்சு உசி ஜங்கல்மே எக் ஷேக் ரகத்தாத்தா அந்த காட்டில் ஒரு சிங்கம் வசித்தது ஷேர் ஒன்கோ காணா சாக் அந்த சிங்கம் என்ன நினச்சிது அதெல்லாம் அந்த பசுக்களை அடித்து சாப்பிடணும்னு நினச்சிது லேக்கின் ஷேர் காயும் சே தர்த்தாத்தா ஆனால் அந்த பசுக்கள்லாம் என்னது ஒன்றா இருந்ததை பார்த்து பயந்துச்சு அதுக்கு தான் இந்த பாடல் சொன்னோம் ஒன்றா இருக்குது ஒற்றுமையாக இருந்தாக்கா நம்மளை யாருமே வெல்ல முடியாது பசு தான் தனியாக இருந்தால் அடிச்சு சாப்பிடக்கூடிய சிங்கம் நானும் ஒன்றா இருந்தால் என்ன பண்ணுச்சு பயந்து போனுச்சு அதில் நம்ம எப்பயுமே ஒற்றுமையாகத்தான் இருக்கணும் தின் ஷேர் கே பாஸ் கயா ஒரு நாள் அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு அதுங்க கிட்டே வந்துச்சு ஜப் ஷேர் கோ பாஸ் ஆத்தே தேக்கா தோ சப்னே மில்கர் கோ பகாதியா என்ன பண்ணுச்சு ஜப் காயோ அங்கெல்லாம் பசுக்கள்லாம் என்ன பண்ணுச்சு ஷேர்கோ பாசே பாஸ் ஆத்தே தேகா சே சிங்கத்துக்கு அருகில் வந்து பார்த்துச்சான் தோ சப்னே மில்கர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு ஷேர்கோ பகாதியா என்னது சிங்கம் போயிடுச்சு ஷேர் டர்கர் பாகையா சிங்கம் பயந்து வெளில வந்துருச்சு எங்கேருந்து அந்த பசுக்கள் கூட்டத்திட்டேருந்து பயந்து போய் வெளியில் வந்துருச்சு ஷேர்னே ஏக்கு உப்பாய் சோச்சா உடனே என்னது சிங்கம் அப்படியே யோசிக்கிது என்னடா வழி பண்ணலாம் இதுங்களாம் தனித்தனியாக பிரிக்கிறதுக்குன்னு ஷேர்னே காயோ கே பாஸ் ஜாக்கர் குச்சு ஜூட் மூட் கி மூட்கி பாத்தேங்க என்ன பண்ணுச்சி அந்த சிங்கமானது பசுக்களுக்கு அருகில் சென்று சில விஷயங்களை அதை பற்றி ஒன்று ஒரு பசுவை பற்றி இன்னொரு பசுக்கிட்ட பொய்யான தகவல்களை பரப்பணுச்சி அப் காயம் கேபி ஜகடா சீட் சீட்கயா அப்போ அந்த பசுக்களுக்கு பசுக்களுக்கிடையில் என்ன பண்ணுச்சு சண்டை மூட்டி விட்டுருச்சு அப்படி அழகு ஹோக்கர் அழகலகு சர்னிலகி ஒன்று என்ன சண்டை வந்ததுனால என்ன பண்ணி போயிடுச்சு எல்லாம் தனித்தனியாக போய் தனித்தனியாக உணவு இறை தேட சென்றது ஷேர்கோ அப் இச்சா மௌக்கா மில்கையா அந்த சிங்கத்துக்கு இப்போ சரியான நேரம் கிடச்சிச்சி இதுதான் நம்மளுக்கு கரெக்டான டைமு அப்படின்னு யோசிச்சுது யூஸ்னு ஏ கே கற்கே சப்கோ மார்டாலா உடனே அது என்ன பண்ணுச்சு ஒவ்வொரு பசுவையாக பிடிச்சி அடித்து கொண்டு சாப்பிட்டுச்சு இதுதான் இந்த கஹானி அதாவது கதையோட சாராம்சம் ஏக்தாமே சக்தி ஒற்றுமையாக இருந்தால் தான் சக்தி கிடைக்கும் ஒற்றுமை இல்லாமல் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளைய யார் வேணாலும் வென்று விடுவாங்க அதனால் எப்பயுமே நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் இதுதான் இந்த பாடத்தோட தீமை ஓகேவா இது ஞாபகம் வந்துருச்சா பழசு நடத்துனது மறந்துருச்சு அப்படின்னாலும் திருப்பி ரிவைஸ் பண்ணிக்கோங்க இதான் லெசன் இப்போ இந்த லெசன் ஓரியன்டாக நான் என்ன பண்ண போகிறேன் எக்ஸசைஸ் உங்களுக்கு போகிறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு என்ன போகிறோம் கடின் ஷப்தை பார்க்குறோம் கடின் ஷப்தை பார்க்குற ஒரு விஷயமே என்னான்னாக்க லெசனில் உள்ள ஹார்ட் வேர்ட்ஸை நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் நல்லா எழுத பழகிக்கணும் அதனால கடின் சப்தம் சொல்லிட்டேன் அப்படின்னாக்க நீ என்ன பண்ணணும் எழுதி பார்த்து திருத்தி பார்க்கணும் இந்த கடின் ஷப்தெல்லாம் உங்களுக்கு எப்படி வரும் மிஸ்ஸிங் லெட்டர்ஸாக வரும் இப்போ ஜங்கல்ங்கிறது ஃபஸ்ட்டு வேர்டு இப்போ ஜே இன்னும் இது கொடுத்துட்டேனாக்க இந்த கேக்கு கீழே டேஷ் கொடுத்துருப்பேன் அது எம்டி பிளேஸாக இருக்கும் அடுத்தது அந்த லே இருக்கும் இந்த எம்டி பிளேஸில் நீங்கள் என்ன எழுதணும் இந்த கேவை போடணும் ஓகேவோ அதுக்காக ஸ்வர்ஜன் நல்லா படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன் ஓகேவோ ஃபஸ்ட்டு ஷப்த ஜங்கல் ஜங்கல்னால் என்னது காடுன்னு அர்த்தம் ஜங்கல்னால் காடு இப்போ இந்த ஜ இன்னுக்கு பதில்தான் மேலே டாட் வச்சுருக்கோம் தேர்டு க லே இஸ் ஜங்கல் செகண்ட் வேர்டு அழகு அழகுனா தனியாக செப்பரேட்டாக தனித்தனியாக போச்சு அந்த பசுக்கள் அதுதான் அழகு அ ல க தேர்டு க தான் இங்கேயும் போட்டிருக்கோம் அலக் அழகுனது செப்பரேட் அப்படின்னு அர்த்தம் தேர்ட் வேர்டு இச்சா தேர்ட் வேர்னு அது இச்சான டு லைக் விருப்பம் இது என்ன பண்ணுச்சு சிங்கம் சாப்பிடணும்னு நினச்சிது இல்லை அது விரும்பி நிச்சு இந்த பசுக்களை தனித்தனியாக பிரிக்கணும் பிரித்தாத நம்ம அடித்து சாப்பிட முடியும்னு நினச்சிது அந்த விருப்பத்தை தான் இங்கே இச்சா அப்படிங்கிற வேர்டில் கொடுத்துருக்காங்க இ இச்சு சே போடுவோம்ல அதில் பாதி அந்த கோடு போடாமல் வெறும் இச்சு சா இச்சா டு லைக் ஃபோர்த் ஒன் ஜகடா ஜகடானா ஃபைட்டு சண்டை போட்டுக்கிறது ஒன்று தொடன்னு சண்டை போட்டுக்குச்சி சே இச்சு ஜே இஜ ஒரு ஃபோர்த்து ஜ இக்கு தேர்டு க டா ஜகடா ஓகேவா ஜகடானா ஃபைட்டுன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு கடின் ஷப்த ஜங்கல் ஃபஸ்ட்டு கடின் சப்த என்னது ஜங்கல் நெக்ஸ்ட்டு ஒன் அலக் தேர்ட் ஒன் இச்சா ஃபோர்த் ஒன் ஜகடா புரியுதா இதெல்லாம் நல்லா படித்து பார்த்துட்டு நல்ல மெமரியில் வாங்கிக்கோ மெமரி ஆகலை அப்படின்னா ஒவ்வொரு வேர்டையும் த்ரீ டைம்ஸ் பார்த்து எழுதிப்பார் அப்புறமா பார்க்காமல் எழுதி மிஸ்டேக் இல்லாமல் எழுத தெரிஞ்சுக்கணும் டெஸ்ட்டு கரெக்டாக எழுதியிருக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்ப்போமா ஃபிஃப்த்து ஒன் மௌக்கா ஃபிஃப்த்து ஒன் என்னது மவுக்கா மௌக்கான டைம் கரெக்டான நேரம் பார்த்துருந்துச்சு யார் கரெக்டான நேரம் பார்த்துருந்தா சிங்கம் இல்லை ஷேர் அதான் மவுக்கா மேலே வரும் இல்லையா அதில் மௌ மா மா போட்டு மேலே ரெண்டு கொம்பு அதான் மௌ ஃபஸ்ட்டு க மௌ கா மௌ கா இந்த ரெண்டே லெட்டர்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணுறோம் மௌ கானால் டைம்னு அர்த்தம் சரியான நேரம் பார்த்து இருந்தது செய்யும் அதுதான் சிக்ஸ்த்து வேர்ட் ஏக்தா ஏக்தானா ஒற்றுமை அப்படின்னு அர்த்தம் ஏக்தானா ஒற்றுமை ஏ க தா ஃபஸ்ட்டு தான் அதை நெடியில் போட்டுருவோம் ஏக்கு தா அப்படின்னு போட்டிருக்கோம் செவன்த்து ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபல் ஃபல்னால் அதற்கான சரியான டைம் பலன் அதோடைய ஒற்றுமையின் பலன் அப்படின்னு அர்த்தம் ஃபே இல் ஃபே இப்போ போடுறவங்கள அந்த இப்போ ல ஃபல் ஒன்று என்னென்னா காணா எய்த் ஒன்று என்னது காணான்னா சாப்பிட்றது செகண்ட் கேல போடுறது கா தாய்த்த த நேல வர இந்த சின்ன என்ன நா ஏ காணா ஓகேவா ஃபிஃப்த்து ஒன் மௌக்கா சிக்ஸ்த்து ஒன் ஏகதா செவன்த்து ஒன் ஃபல் எயித்து ஒன் காணா ஓகேவா கடின புரிஞ்சுதா இன்னொரு ட்ரிப் வேணால் சொல்கிறேன் ஜங்கல் அலக் இச்சா ஜகடா ஃபோர்த் ஒன் ஃபிஃப்த் ஒன் மவுகா சிக்ஸ்த் ஒன் ஏகதா செவன்த் ஒன் ஃபல் எயித்து ஒன் காணா ஓகேவா நைன்த் ஒன் என்ன சாகுதா சாகுதானா விருப்பம்னு அர்த்தம் சாகுதானது விருப்பம் சா ஹே தா சாகத்தா ஓகேவா இப்போ மிஸ்ஸிங் லெட்டர்ஸில் எப்படி கொடுப்பாங்க சா கொடுப்பாங்க இந்த ஹேவை டேஷாக கொடுத்துட்டு தா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த டேஷில் என்ன பண்ணணும் ஹே பண்ணணும் அப்படி இல்லை சாவையும் ஹேவையும் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக கூட டேஷ் கொடுத்துருப்பாங்க அந்த டேஷில் என்ன பண்ணணுங்க தான்னு போடணும் ஓகேவா டென்த்து ஒன்று பார்ப்போமா டர்தா டர்தானா பயப்படுறது டர்தானது பயப்படுறது ட ர தா ஃபஸ்ட்டு தா போடணும் ஓகேவா டர்த்தா டர்த் டர்னு என்னது பயம்னு அர்த்தம் லெவன்த்து ஒன் பாஸ் லெவன்த்து ஒன்று என்னது பாஸ்ன்னு என்னது அருகில் அப்படின்னு பாஸ்ன்னு என்னது அருகில் நியர் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா டுவெல்த்து ஒன் உபாய் டுவெல்த்துனது ஒரு உபாய் யோசிக்கிறது சோச்சின உபாய் ஒரு என்ன செய்யலாம் அப்படின்னு திங்க் பண்ணுறது வழியை ஏற்படுத்துறது என்ன வழிடா பண்ணலாம் என்னது இந்த மாடுகளை பிரிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிக்கிறது இல்லை அதுதான் உபாய் நைன்த் ஒன் சாக்தா சா ஹா டென்த்து ஒன் டர்தா டே ர தா லெவன்த்து ஒன் பாஸ் டுவெல்த் ஒன் உபாய் உ பா எ உபாய் ஓகேவா இதோட கடின சப்தம் கம்ப்ளீட் ஆகுது டுவெல் வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன் நல்லா படித்து பாருங்க எழுதி பாருங்கள் அப்புறம் திருத்தி பாருங்கள் ஓகேவா அப்போ தான் மிஸ்டேக்ஸு குறையும் அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா அங்கிரேஜி அர்த்த அங்கிரேஜி அர்த்தனது இங்கிலீஷ் மீனிங்ஸ்னு அர்த்தம் ஹிந்தி வேர்டுக்கு இங்கிலீஷ் மீனிங் எழுதணும் ஓகேவா ஹிந்தி வேர்டு நான் கொடுத்துருவேன் டெஸ்ட் எழுதும்போது நீங்கள் அதுக்கு ஏற்றாப்பில் என்ன பண்ணணும் இங்கிலீஷ் வேர்டு எழுதணும் கரெக்டாக எழுதணும் இதையும் படித்து எழுதி பாருங்கள் மிஸ்டேக்ஸை திருத்தி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் ஜங்கல் சொல்லியிருக்கோம் ஜங்கல்னால் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்டில் என்ன இருக்கும் அனிமல்ஸ்லாம் இருக்கும் அடர்ந்த காடுகள் செடி கொடிகள்லாம் நிறைய இருக்கும் மரங்கள்லாம் இருக்கும் அதில் என்ன பண்ணுவோம் அனிமல்ஸ் இன்செக்ட்ஸு க்ரியேச்சர்ஸ்லாம் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒன் அழகு அழகுனா செப்ரேட் தனிமைப்படுத்துறது எது இதுலாம் தனிமைப்படுத்துகிறாங்க அனிமல்ஸ்லாம் தனிமைப்படுத்துனாங்க யார் சிங்கம் நம்ம லெசனில் சிங்கம் வந்து எல்லாம் எப்படி தான் தனிமைப்படுத்துறது அப்படின்னு நினச்சதில் அதுதான் தனிமைப்படுத்துறது அதுக்கு செப்பரேட் அதுக்கு ஹிந்தியில் என்ன வேர்டு அழகு அழகுனா செப்பரேட் நெக்ஸ்ட் ஒன் ஹம்லா நெக்ஸ்ட் ஒன் என்னது என்ன அட்டாக் பண்ணுறது இதை எப்படி போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சிங்கம் யோசிச்சது இந்த பசுக்களை எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு யோசிச்சது இல்லை அதுதான் ஃபோர்த்து ஒன் ஜகடா ஃபோர்த்து ஒன் என்னது ஜகடானா ஃபைட்டு சண்டை போடுறது அதுதான் ஜகடா ஃபிஃப்த் ஒன் மௌக்கா ஃபிஃப்த் ஒன் என்னது மவுக்கானா டைம் நேரம் பார்த்து இருக்கிறது சரியான நேரம் பார்த்து இருக்கிறது சிக்ஸ்த்து ஒன் பாக்னா சிக்ஸ்த்து ஒன் என்னது பாக்னா டூ சேஸ் அதை போய் பிடிக்க போகிறது டூ சேஸ் பண்ணுறது பாக்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஜங்கல் ஜங்கல்னால் ஃபாரஸ்ட் செகண்ட் ஒன் அலக் அலகுனால் செப்பரேட் தனிமைப்படுத்துறது தேர்டு ஒன் ஹம்லா ஹம்லான்னா என்ன பண்ணுறது அட்டாக் பண்ணுறது ஃபோர்த் ஒன் ஜகடா ஜகடான்னா ஃபைட்டு சண்டை போடுறது யார் சண்டை போட்டுக்கிட்டா ஜூட் மூட் பொய்யான வார்த்தைகளை சிங்கம் சொன்னதை கேட்டு பசுக்கள் தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டது அதுக்கு பேர் தான் ஜகடா ஃபிஃப்த் ஒன் மௌக்கா மௌக்கா டைம் சரியான நேரம் பார்த்துருக்கிறது மௌக்கா சிக்ஸ்த்து ஒன் பாக்னா சிக்ஸ்த் ஒன் என்னது பாக்னானா டு சேஸ் ஒன்று ஒன்று போய் பிடிக்கிறது எப்படி போய் பிடிக்கிறது பண்ணுறது தான் டு சேஸ் ஓகேவா சேஸ் பண்ணச்சு எப்படி சொல்லுவாங்கள்ல அதுதான் இதுதான் அங்கிரேஜி அர்த்து குறைவான வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்குறேன் நல்லா படித்து பார்த்து மெமரி பண்ணுங்கள் எழுதி பாருங்கள் பிழை இல்லாமல் எழுதி பாருங்கள் ஓகேவா அடுத்து ஒன்று போகலாமா ஷப்தார்த்தம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க வந்திருக்கோம் ஷப்தார்த்த ஷப்தார்த்தனா என்னது ஹிந்தி வேர்டுக்கு ஹிந்தி மீனிங் ஷப்தார்த்தன் என்னது ஹிந்தி வேர்டுக்கு ஹிந்தி மீனிங் இப்போ ஜங்கல்னால் ஃபாரஸ்ட்னு இங்கிலீஷில் பார்த்தோம் அதே ஹிந்தியில் என்னவென்று வன் ரெண்டே எழுத்து உள்ள ஒரு வேர்டு தான் ஓகேவா ஜங்கல்னால் ஃபாரஸ்ட்டுன்னு இங்கிலீஷில் பார்த்தோம் ஹிந்தியில் என்ன பார்க்குறோம் வன்னு பார்க்குறோம் சாரி செகண்ட் ஒன் தின்னு தின்னுனா திவஸ் நாள்னு அர்த்தம் இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு வாட் இஸ் டுடே அப்படின்னு இங்கிலீஷில் கே போடல அதுதான் தின்னு ஹிந்தி வேர்டு அதுக்கு ஹிந்தி மீனிங்னா திவஸ் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா தேர்டு ஒன் சர்னா தேர்டு ஒன்று என்ன என்னது சர்னா சர்னானா காஸ் கானா காஸ் கானா அப்படின்னா புல் சாப்பிட்றது சர்ணானா காஸ் கானா காஸ்னா புல் காணானா சாப்பிட்றது புல் சாப்பிட்றது எது சாப்பிட்டுச்சு ஷேர் சாப்பிட்டுச்சு ஓகேவா ஜக்கடா ஜக்கடானா ஃபைட்டுன்னு பார்த்தோம் ஜக்கடானா ஃபைட்டுன்னு பார்த்தோம் அதுக்கு ஹிந்தி மீனிங் மார்பீட் அடிச்சுக்கிறது ஒன்றோட ஒன்று அடிச்சுக்கிட்டது ஜக்டானா மார்பீட் யார் பங்கே அடிச்சுக்கிட்டான் பசுக்கள் தான் ஒன்றுடன் ஒன்று அடித்து கொண்டது ஃபிஃப்த்து ஒன் ஏக்தா ஃபிஃப்த் ஒன் ஏக்தானா மித்திரதா ஃப்ரெண்ட்ஷிப்னு அர்த்தம் ஏக்தானா மித்திரதா ஃப்ரெண்ட்ஷிப் சிக்ஸ்த்து ஒன் ஹம்லா கர்ணா சிக்ஸ்த்து ஒன் ஹம்லா கர்ணானா அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்லிக்குவோம் ஹம்லானான்னது அட்டாக்கு யார் போய் அட்டாக் பண்ணால் ஷேர் யார் அட்டாக் பண்ணிச்சு காய காயது பசு கௌவை போய் அட்டாக் பண்ணிச்சு ஓகேப்பா சப்தார்த்தை பார்க்குறோம் ஜங்கல்னா ஒன் ஃபாரஸ்ட் தின்னு திவஸ் டே தேர்ட் ஒன் சர்னானா கானா புல் சாப்பிட்றது ஃபோர்த் ஒன் ஜகடா மார்பீடு அடிச்சுக்கிறது ஃபிஃப்த் ஒன் ஏக்தா மித்திரதா ஃப்ரெண்ட்ஷிப் சிக்ஸ்த் ஒன் ஹம்லா கர்னானா காவ் கர்னா ஹம்லா கர்னானா தாவா கர்ணா சாரி காவ் கிடையாது தா தாவா கர்ணா தாவா கர்ணானா என்ன பண்ணுறது அட்டாக் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் ஹம்லானான்னு அட்டாக் பண்ணிச்சு எது அட்டாக் பண்ணுச்சு ஷேர் வந்து காயை அட்டாக் பண்ணிச்சு இதுதான் சப்தார்த்தம் ஓகேவா இது வரலும் இப்போ இந்த லெசனை பார்த்தோம் லெசன் செகண்ட் டைம் பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்து என்ன பார்த்தோம் கடின் சப்தை பார்த்தோம் டிக் டிக்வோர்ட்ஸ்னு சொல்லப்படுறது நல்லா எழுதி பாருங்கள் அடுத்து அங்கிரேஜி அர்த்த பார்த்துருக்கோம் இங்கிலீஷ் மீனிங்ஸ் ஹிந்தி வேர்டுக்கு இங்கிலீஷ் மீனிங்ஸ் என்ன பார்த்துருக்கோம் ஷப்தார் ஹிந்தி வேர்டுக்கு ஹிந்தி மீனிங் ஓகேவா எல்லாமே ஈஸியாக இருக்கும் கஷ்டம் எதுவுமே கிடையாது அப்பப்போ கொஞ்சம் லெசன் உடனே படிச்சுட்டு எழுதி பாருங்க அதுதான் வெரி மஸ்ட் ஓகேவா டெஸ்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போப்பே நடத்துனது பார்த்துட்டிங்கனாக்க இது முடிச்சுடுங்க அடுத்த கிளாஸில் அடுத்த எக்ஸசைஸ் ஒரு ரெண்டே எக்ஸசைஸ் தான் இருக்குது கொஷின் ஆன்சரும் ஆப்போசிட்ஸ் தான் ஓகேவா నెక్స్ట్ క్లాస్ పక్కక్ యూ ఛాత్ ధన్యవాద